தான் ஆன்மீகம் நினைக்கிறீங்க, அதல்ல ஆன்மீகம். செத்த போனத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களால ஏதாவது வேலை வாங்க முடியுமா? ஆன்மா உடலை விட்டு வெளியே சென்று விட்டதென்றால் அந்த உடலிற்கும் உங்கள் பெயரிற்கும் மரியாதை என்பதே கிடையாது. முக்காவாசி நபர்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உடலின் அழகும் உடலின் கட்டமைப்பும் தான் இந்த உலகத்தில் நான் வந்து வாழ்றதுக்கு மூலதனம் அடிப்படை ஆதாரம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலிற்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகும். இந்த ஜென்மத்தில் சொல்லணும், அடுத்த ஜென்மத்திலையும் சொல்லணும், அதுக்கு அடுத்த ஜென்மங்கள்லையும் சொல்லணும். ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30, 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றதோட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப 1-to-1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து விளக்கம் கொடுக்க போறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, சிலை வடிப்பது, கற்பூரம் ஏற்றுவது, விபூதி இட்டுக் கொள்வது, ஊதுபத்தி கொளுத்துவது, தேங்காய் வாழைப்பழம் படைப்பது, இதுதான் ஆன்மீகம் நினச்சி பெரும்பாலான மக்கள் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ் ஆர் நோ? இந்த ஆன்மீகத்தை வந்து என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, பக்தி தான் ஆன்மீகம் நினைக்கிறீங்க, அதல்ல ஆன்மீகம். ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகம் ஒருவனை என்ன படுத்தும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பாடாப்படுத்தும், டார்ச்சர் படுத்தும், உயிரை எடுக்கும், உங்களை தூங்க விடாமல் சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். முதல்ல குட்டையை குழப்பி விடுவாங்க, அதுக்கப்புறம் குழம்புன குட்டையை தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உயிர் போயிடும். ஐயோ ஐயோ, எதுக்குடா இதில் இறங்கணும், இது என்ன ஏது? ஆன்மீகம் என்பது எதற்கு ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு எதுக்கு உயிர் தேவைன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஈக்குவல். இந்த உடல் இல்லாமல் எதாவது கம்யூனிகேட் பண்ண முடியுமா? உங்களால் பண்ண முடியாது. இந்த உடல் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது உங்களால் சாதிக்க முடியுமா? முடியாது. இந்த உடல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், செத்த பணத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களால் ஏதாவது வேலை வாங்க முடியுமா? அது அங்கேயும் உடல் இருக்குதானே. உடலுக்கு தான் மதிப்பு என்றால் செத்த பணத்தை தூக்கி வச்சு கொண்டாடணும், வீட்டிலேயே உட்கார வச்சு கொஞ்சணும், அந்த பணத்தை எரிக்க விடாம வச்சு பாதுகாக்கணும். எசரணும். ஆனா எரிச்சிடுறானுங்களே, சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரமா 2 மணி நேரத்துல கொண்டு போய் எரிச்சிடுறானுங்க, போச்சிடுறானுங்களே. ஒய்? வெறும் உடல் மட்டும் இயங்காது. கம்ப்யூட்டர், லேப்டாப், போன் இதெல்லாம் இயங்குறதுக்கு என்ன வேணும்? பேட்டரி வேணும். சரி, பேட்டரி மட்டும் போட்டா இயங்கிருமா? அந்த எலக்ட்ரிசிட்டின்ற அந்த எனர்ஜி இல்லை அப்படின்னா, லேப்டாப்போ ஃபோனோ டெஸ்க்டாப்போ எந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இயங்காது. எஸ் ஆர் நோ? இந்த உடம்பு சீராக இயங்கணும் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. 72,000 நாடி நரம்புகள், 72,000 நாடி நரம்புகள், 200க்கும் மேற்பட்ட எலும்புகள் உள்ள இருக்கு. இந்த பகுதியில் எல்லாம்
ப்ராப்பராக எலக்ட்ரிசிட்டி, ப்ராப்பராக இரத்த ஓட்டம், ப்ராப்பராக தச வாயுக்களான பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த பத்து விதமான தச வாயுக்களும் ஆன்மா எனக்கூடிய எலக்ட்ரிசிட்டியான எனர்ஜியும் இதை கடந்த நிலையில் சீரான முறையில் இரத்த ஓட்டமும் 72,000 நாடி நரம்புகளுக்கு உள்ளேயும் உள்ளே போய் வெளியே வந்ததுனா தான் இப்படி ஜாலியாக உட்காந்து இப்படி கேட்க முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், சைக்கிள் ஓட்ட முடியும், கார் ஓட்ட முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். இப்போ இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அழகான இந்த உடலை நீங்கள் இயக்குவது எப்படி என்பது உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. இந்த உடம்பு எதை வைத்து இயங்குகின்றது? ஆன்மா எனும் அந்த ஆற்றலை வைத்துதான் இயங்குகின்றது. ஆன்மா உடலை விட்டு வெளியே சென்று விட்டதென்றால் அந்த உடலிற்கும் உங்கள் பெயரிற்கும் மரியாதை என்பதே கிடையாது. நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் உங்க பொண்டாட்டியோ, உங்க பிள்ளையோ, உங்க புருஷனோ, எங்க அப்பா இவரு, எங்க அம்மா இவங்க, ஏன் தங்கச்சிவ, நாம் பெத்த குழந்தை இது, அப்படி நினைச்சு உங்களை வீட்டிலேயே வச்சுப்பாங்களா? வச்சுப்பாங்களா? ஏன், எங்க அத்தனை வருஷம் சம்பாரிச்சு போட்டிருக்கீங்க, அவ்வளோ தங்க நகை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க, இல்லை அவ்வளோ தூரம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ தூரம் வீடு வாசல் கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, மாதம் மாதம் அவ்வளோ அவங்கள சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறீங்க. ஒரு குழந்தையா இருக்கீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற தன்மையிலிருந்து அந்த குழந்தை சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மாபெரும் ஆதாரமா இருந்திருக்கீங்க. ஏன் உங்க வீட்டில் உங்களை யாரும் வச்சுக்கிறது இல்லை? நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் கேட்குறேன். உடல் அழுகிவிடும், துர்நாற்றம் வந்துவிடும் என்பதனால் டிஸ்போஸ் பண்றாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, அப்போ உங்க உடலுக்கு ஏதாவது இந்த உலகத்தில் மதிப்பு இருக்கிறதா? முக்காவாசி நபர்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உடலின் அழகும் உடலின் கட்டமைப்பும் தான் இந்த உலகத்தில் நான் வந்து வாழ்கிறதுக்கு மூலதனம், அடிப்படை ஆதாரம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த அனுதாபங்கள். செத்து போயிட்டீங்கன்னு வைங்க, இன்னொரு உலகம் இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, என்ன நினச்சிட்டீங்க நீங்கள்? அப்படியே வாழ்ந்து அப்படியே ஜாலியாக முடிச்சுட்டு போயிடலாம்னு நினச்சிட்டீங்க. இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கல்ல இந்த பாடிக்குள்ளே, பாடியை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா வேற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா, இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லி அழுதிங்கனாலும் கண்ணீர் வராது, கத்துனீங்கனாலும் எவனுக்கும் கேட்காது, டைமும் ரொம்ப ஸ்லோவாக போகும். உங்கள் சொந்தக்காரனுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாம் உங்கள் முன்னாடி நீங்கள் எப்படி மென்டல் மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி மென்டல் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் கண்ணு முன்னாடி. நீங்கள் அவங்களை அலர்ட் பண்ணிட்டே, இது இல்லைடா வாழ்க்கை, செத்ததுக்கப்புறம் வச்சு செய்கிறாங்க, தயவு செஞ்சு வாழும்போதே உருப்படியாக வாழுன்னு போய் நோண்டுனீங்கனாலும் கேட்காது. கனவுல தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். கனவுல போய் கம்யூனிகேட் பண்ணிங்கனாலும் காலையில் அவனுக்கு கனவு மறந்து போயிடும். புரியுதா நான் சொல்கிறது? ஏதாவது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து, எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் வினை என்ற ஒன்று உண்டு. கர்மம் என்றால் செயல்னு பொருள். செயல் செய்தால் வினை என்ற ஒன்று, அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, அது வந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு வச்சுருக்கான். எந்த செயல் வேணாலும் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் நன்றாக இருப்பது போல தெரியும், ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலிற்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த ஜென்மத்தில் சொல்லணும், அடுத்த ஜென்மத்திலையும் சொல்லணும், அதுக்கு அடுத்த ஜென்மங்கள்லையும் சொல்லணும். பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாய் என்று திருமூலர் கூறுகிறார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.